என்ன ஐட்டம்னு ஒரு கெஸ் கொடுக்கறேன். நம்ம ஊர்ல தட்டிக்கி விழுந்தா கூட இந்த ஐட்டம் கிடைக்கும் மக்கா. மக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு எங்க இருக்கேன்னா, நம்ம கார்டன்ல ஒரு அவுட்டோர் குக்கிங் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம். நம்ம ஊர்ல தெருக்கு தெரு எங்க போனாலும் இந்த ஐட்டம் கிடைக்கும் மக்கா. அதாவது என்னன்னா, பரோட்டாவும் எம்டி சால்னான்னு சொல்லுவாங்க, பரோட்டா சால்னான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தெருக்கு தெரு சான்ஸ் எல்லாம் எங்க போனாலும் கிடைக்கும், சூப்பரா இருக்கும். அதான் இப்போ நம்ம இன்றைக்கி கார்டனில் செய்ய போகிறோம், வாங்க போகலாம். ஓகே, இப்போ சால்னாக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, ரெண்டு வெங்காயம் இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் மின்ட் ஒரு கைப்பிடியால் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா, தேங்காய் வந்து அரை மூடிக்கு தேங்காய் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கிறேன், ஒரு டீஸ்பூனுக்கு கசகசா எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் முந்திரி எடுத்திருக்கேன் என் கை அளவுக்கு கேஷ்யூஸ், அதையும் இதை போட்டு இதை அரைச்சி நான் இப்போ பேஸ்டா எடுத்து வந்துட போறேன். ஓகே, இப்போ பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து மைதா எடுத்திருக்கேன், இன்னைக்கு மைதா 4 கப் போட போறேன் பாருங்க. இந்த மாதிரி டிவியில ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க. 4 கப் மைதா எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசையணும். இந்த மைதா இந்த பரோட்டா பிசைறது அது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைகிறேன், கொஞ்சம் வார்ம் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் நான். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும் பரோட்டாக்கு, இல்லைனா ஹார்ட் ஆயிரும். ஸோ நம்ம சாஃப்டாக பிசையணும், நம்ம பிசைறதுல தான் இருக்கு அது எப்படி நமக்கு ரிசல்ட் வரும்ன்றது. நல்லா சாஃப்டாக பிசையணும் பாருங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன், நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி பிசையணும் பரோட்டாக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அவுட் ஆஃப் டயட். இவ்வளோ பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் நல்லா. ஓகே, நிறைய ஆயில் போடணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஓகே, நல்லா அப்படி பால் மாதிரி பண்ணிவிட்டு. ஓகே, கிளிங் ஃபிலிம் போட்டு மூடி வச்சுருக்கேன் நான். இப்போ நம்மகிட்ட துணி இருந்தால் கூட நம்ம வந்து அதை போட்டு மூடி வச்சுக்கலாம். 3 to 4 hours தாராளமாக ஊற வைக்கலாம். அந்த மாவை நல்லா சாஃப்டாக வரும், எவ்வளோக்கெவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் நம்ம நேரத்தை பொறுத்து, சரிங்களா? நான் வந்து ஒரு 1 hour இதை வந்து இப்படி வைக்க போகிறேன். ஓகே, இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. பாத்திரம் வச்சுருக்கேன், நல்லா சூடாயிருச்சு, அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சால்னாக்கு நிறைய எண்ணெய் வேணும் மக்கா, அதனால் கொஞ்சம் ஜெனரஸாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் 2 bay leaves போட்டுடுறேன், பட்டை 4, ஏலக்காய் 3, அப்புறம் கிராம்பு 4-5 போட்டு இதை வதங்கினோடனே இதில் வெங்காயத்தை போட்டு பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் போட்டுடுறேன், கருவேப்பிலை, அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, பாருங்க
பூக்களை பார்க்க பார்க்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா ஆகுதுப்பா. ஆயிருச்சா வெங்காயம்? ஓகே ஓகே. தமிழண்டா எப்படின்னா மக்கா, இதை கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் பாத்துக்கோங்கப்பா. நான் அப்படியே பாத்துட்டே தான் நிப்பாரு, தீய விட்டுருவாரு அவரு. ஆமாமா, நாங்க வந்து சொன்னதுக்கு மேல ஒரு இன்ச் கூட கோடி ரூபாய் கொடுத்தா கூட பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜ்ல நல்லா ஃப்ரை ஆயிருச்சு ஆனியன். நல்லா ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். கொஞ்சம் தாராளமா போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சரிங்களா? ஒன்றையாவே போடுறேன். அந்த வாசனை தூக்கி அடிக்கணும் இஞ்சி பூண்டு ஸ்மெல் நமக்கு சால்னால. எனக்கு வந்து பரோட்டாக்கு பாயா செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பா, ஆட்டுக்கால் பாயா. ஓகே, இது வதங்குது நல்லா. அதில் வந்து நான் ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி கால் ஸ்பூன், தனியாக தூள் ரெண்டு ஸ்பூனுக்கு, தக்காளி ஆட் பண்ணிட்டு அதை வதக்குறேன். தக்காளி நல்லா வந்து நமக்கு அது மேஷ் ஆகணும், சரிங்களா? இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி போடுறேன், பச்சை மிளகாய். இருமா, இப்பதான் மரத்து மேல ஏறேன், இறங்கி வரணும்ல. இப்போ மின்ட் போட்டுக்கிறேன், மின்ட் கண்டிப்பா தேவை. புதினா? ஆமா புதினா. அப்புறம் இந்த கொத்தமல்லி இருக்குல்ல, அதையும் போட்டுக்கிறேன். அதை கலரி விடுவோம். ஓகே, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சோம்பு கசகசா முந்திரிலாம் போட்டு, காஷ்யூலாம் போட்டு அதை வந்து அதில் ஊற்றிடுறேன். ஊற்றி அதை கொதிக்க வைக்கலாம். வாசனை கம்ம கம்மன் இருக்குப்பா. ஏமா, அந்த ரோட்டு கடை சைட்லலாம் வந்து இந்த மிலிட்ரி ஹோட்டல், இந்த பரோட்டா ஹோட்டலாம், இந்த பஸ் எல்லாம் நிறுத்துவாங்க, அங்கெல்லாம் நம்ம சாப்பிடுவோமே, அப்போ வந்து செம்ம டேஸ்டா இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் இருக்கு, சரிங்களா? இருங்க, இப்போ போட போறேன். ஓகே, சிக்கன் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். ஏமா, சிக்கன் மசாலானா இது வந்து நான் வெஜ்னா வெஜிடேரியன் பீப்பிள் எப்படி சாப்பிடுவாங்க? இல்ல, அதான் தப்பு, சரிங்களா? இது வெறும் அந்த கரம் மசாலாஸ் தானே போட்டு பவுடர் பண்ணிக்காங்க, இது வந்து சிக்கன் எல்லாம் கிடையாது. சோ வெஜிடேரியன்ஸும் வந்து இந்த பவுடர் ஆட் பண்ணலாம். ஓ, சோ பியூர் வெஜிடேரியன் தான் போது, சால்னாடு பியூர் வெஜிடேரியன் தான், நான் வெஜிடேரியன் மிக்ஸ் ஆகல. ஆமா. ஓகே, இந்த விஷயம் எனக்கே தெரியாது. ஆமா, இதுல வந்து என்ன பண்றேன்னா, நான் இப்போ ஒரு ஸ்பூனுக்கு இந்த சிக்கன் மசாலா போடுறேன், சரிங்களா? அதான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும். நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஆமா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அப்புறம் அதை நல்லா வதங்கின உடனே என்ன பண்றேன்னா, கடல மாவு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து தண்ணி ஊத்தி கொஞ்சம் கரைச்சிக்கணும். நம்ம கட்டி கட்டியா வராத மாதிரி அந்த கடல மாவை கரைச்சிட்டு இதுல ஊத்திடலாம், பாத்தீங்களா? கரைச்சி வச்சிருக்கேன், அதை வந்து இதுல ஊத்திடுறேன் நான். இப்போ அது அப்படியே திக் ஆகும். ஸோ நம்ம வந்து அதை கலரி கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்க, பாட்டு ஃபுல்லா இருக்கு என்னோட பிகோனியாஸ் தான். பாருங்க, எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க. இங்க எல்லா ஃப்ளவர்ஸும் மக்க பாருங்க, என்னோட இம்பேஷன்ஸ், என்னோட பிகோனியாஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்காங்க பாருங்க, என்னோட ஆஸ்டியோஸ், டாலியாஸ், ஃபியூஷியாஸ், பென்ஸ்டமா எல்லாம்
ஊத்திக்கிறேன் நல்லா ஒரு 20 மினிட்ஸ்க்கு கொதிக்கணும் இது சரிங்களா ஓகே இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கிறேன் உப்பு கம்மியா இருக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் 20 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் மாவு வந்து எனக்கு வந்து 1 ஹவருக்கு ஊறிடுச்சு இப்போ என்ன பண்றேன்னா நல்லா உருண்டையா எடுத்துக்கணும் பண்ணனா எனக்கு உருண்டையா வருது பாருங்க ஓகே மாவு வந்து இப்படி மடிச்சி மடிச்சி கொஞ்சம் அப்படி பிசைறேன் இன்னும் கொஞ்சம் அப்படி நீட் பண்றேன் சரிங்களா இப்படி மடிச்சி மடிச்சி நமக்கு எண்ணெய் கொஞ்சம் கையில கூட தொட்டுக்கலாம் ஓகே இந்த மாதிரி எல்லாம் உருட்டி வச்சிருக்கேன் ஓகேவா இப்போ இந்த மாவு இங்க வெச்சிட்டு இப்படி கையிலே நீட் பண்ணிக்கிறேன் நம்ம கொஞ்சம் ஒட்ட கூடாதுனா எண்ணெய்யும் போட்டுக்கறேன் அப்படியே தொட்டுக்கறேன் அப்படியே எண்ணெய்யை நம்ம ஊர்ல மத்தியானத்துல இருந்தே ஆரம்பிச்சுடுவாங்க இல்ல பரோட்டா மாஸ்டர்ஸ் ஆமா சும்மா நல்ல மத்தியானம் 12 1 மணிக்கெல்லாம் அருமையான பரோட்டா ரெடியா இருக்கும் கே அது ஓட்ட விழுந்தாலும் பரவாயில்ல ஷேப் ப்ளஸ்ஸா வந்தாலும் பரவாயில்ல சரிங்களா இப்போ என்ன பண்றானோ நான் இப்படி கத்தியில எதுக்கு இப்படி கீறறனா அது வந்து லேயர் லேயரா வரும் நமக்கு செதுல் செதுலா வரும்னு வாங்கல பரோட்டா அதுக்காக தான் பாது தள்ளி வச்சு கீறிறது பண்ணிட்டு இத வந்து எல்லாத்தையும் இப்படி ஒண்ணா சேர்த்துறேன் பண்ணிட்டு இப்படி ரவுண்டா அப்படி உருட்டிடுறேன் உருட்டி அவரை அப்படி வச்சிடுறேன் அவர் கொண்ட மேல கொஞ்சம் அப்படி எண்ணெயை தடவி ஓகே இங்க வச்சிடுறேன் ஓகேங்களா இப்படி ஒரு 15 நிமிஷத்துக்கு இது ஊறட்டும் சரிங்களா இப்படி உருட்டி வச்சிருக்கேன் வாங்க குழம்பு என்ன ஆச்சுன்னு பாத்துடலாம் வாங்க ஓகே பாத்துடலாம் நம்ம சால்னால பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிக்கிறாங்க பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நானு கொஞ்சம் கொத்தமல்லி தலைய போட்டுறேன் போட்டு மூடிடலாம் தான் முடிஞ்சிச்சு சால்னா ஓகே இப்போ 15 நிமிஷம் அப்படி மூடிருச்சு எனக்கு நான் என்ன பண்றேன்னா இதை வந்து எடுத்து ஜஸ்ட் ஓகே தவா சூட் ஆயிருச்சு எண்ணெய் ஊத்திட்டு பரோட்டாவை போட்டு எடுத்துடலாம் ஓகே மக்கா பரோட்டா ரெடி ஆயிருச்சு தமிழண்டா இப்ப அவரோட கைவரிசையை காமிக்க போறாரு பாருங்க அப்படியே செதில் செதிலா வருது பாருங்க ஓகே ஓகே பரோட்டா மாஸ்டர் சூப்பர் தேங்க்யூ இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது என்ன பக்கெட் இது
சாத்பட்டா டான்சிங் ரோஸ் கேட்டப்பா சார்பட்டா பரம்பரலமா நாங்க சாப்பிட்ட பரம்பரை சண்முகம் வண்டி ஏறா போட்டோம் அப்படியே ஒரே பரோட்டா என்ன செதில் செதிலா இருக்கு பாருங்க ஒரே வாயில ஒரே கல்ப்ல அப்படியே போயிருமா யாருக்கு தெரியும் எல்லாம் மேல வரும் பாத்துக்கோ ரெடி வாட்டா சரி சரி இன்னும்மா எங்கேயோ போக போற மாதிரியே சொல்றேன் बाबा तेरे उठा नहीं मरा कती ना मेरा माता